சிந்து நதியின் இசை நிலவினிலே கேரள நாட்டிலும் பெண்களுடனே பெண்களுடனே. இவர் இப்படி படித்த உடனே பாரதியாருக்கு சொந்தக்காரன்லாம் நினச்சிடாதீங்க, சும்மா படிப்பாரு. நீங்கள் மேட்ரை சொல்லுங்கள். நான் பாரதியார் படித்த பாட்டு படித்த உடனே பாரதியாருக்கு சொந்தக்காரன் நினச்சிடாதீங்க. இவர் தான் நம்ம ஆர்யாஸ் ஹோட்டல், ஆழ்வார் திருநகரி ஆர்யாஸ் ஹோட்டல் உரிமையாளர் திரு சங்கரநாராயணன் அவர்கள். இன்றைய தினம் நம்முடைய கருப்பு பக்கம் திரைப்படத்தை பற்றி சற்று விவாதிக்கவும் அதை பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் நம்முடைய வந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சங்கரநாராயணன். கருப்பு பக்கம் திரைப்படத்தை எடுக்கும்போது உங்கள் கூட எல்லா இதையும் இருந்து பார்த்துருக்கேன். ஆன்லைன் மோசடியை பற்றின ஒரு அருமையான கருத்தை இந்த படத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கடைசியாக எடுத்த படம் பெண்களின் வன்கொடுமையை பற்றி எடுத்திருந்தீங்க, மிக அருமையாக இருந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்ட படம். அதில் பெண்களின் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயத்தை விட அதில் வேலை வெட்டிக்கு போகாத பயில அவ்வளோ வரைக்கும் நல்ல படித்த பிள்ளைய நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எப்படி சீரழிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறது இவர் தான். இவர் தான் அதில் உள்ள அந்த வில்லன். ஆனால் உண்மையிலே அந்த கதாபாத்திரம் பண்ணியிருந்தார். ஆனால் உண்மையிலே நல்ல தங்கமான மனசுக்கு சொந்தக்காரர். இல்லை, அது டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளால் ஒரு 10 பெண்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு தான் அந்த படம் எடுத்தார். இந்த படமுமே ஆன்லைன் மோசடியை பற்றி எடுத்திருக்காரு. அருமையான கருத்துக்கள். நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு புரியும், நீ உங்களுக்கு புரிஞ்சிடும் இதில் நம்ம ஏமாந்துருக்கோம், இனிமேல் இதில் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த படம் வந்த உடனே பாருங்கள், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் ஏ இதே மாதிரி நம்ம ஏமாந்துருக்கோமே, இதே மாதிரி இனிமேல் ஏமாறக்கூடாது. நடந்ததையும் நடக்க போவதையும் சொல்லிய டைரக்டர் தான் என் அன்பு நண்பர் சுந்தர் அவர்கள். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். சகரன், நீங்கள் வந்து இதுவரைக்கும் வாழ்நாளில் ஆன்லைனில் எல்லாரும் நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா? நான் நிறைய ஏமாந்துருக்கேன். அதில் முக்கியமாக ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ என் கடையில் கொண்டு நான் ஹோட்டல் வச்சுருக்கேன், கடையில் ஒரு சின்ன இது வச்சு இதில் நீங்கள் அமுக்குங்க, ஜிபே ஜிபே அமுக்குங்க, உங்களுக்கு பணம் ஏறிடுங்க. நாங்கள் அதை உற்று நோக்குனால் 4 தடவை ஏற்றுனா 3 தடவை தான் ஏறும், 1 தடவை ஏறாது. 3 தடவை ஏறுது, 1 தடவையே தின்றுறாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், அந்த இதை கொண்டு வைக்கிற ஆள் உங்களுக்கு தெரியுமா, இல்லை அது வைக்கிற கம்பெனி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை இந்த பணம் இதில் ஏறும்னு உங்களுக்கு யாராவது அசூரன்ஸ் கொடுப்பாங்களா? எதுவுமே கிடையாது. ஒருத்தன் கொண்டு வைக்க நம்ம அதை வாங்கிக்கிடுறோம், அவ்வளோதான். இதில் வந்து 3 தடவை ஏறும், 1 தடவை ஏறாது. போ, இதில் இந்த கருத்தெல்லாம் எங்கள் டைரக்டர் அழகாக சொல்லியிருப்பார். இதை நாங்கள் சொல்லக்கூடாது வெளியே, இது அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார். இது இப்போ உள்ள சாப்பாட்டு உணவு முறைகளில் வந்து, இப்போ நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அழகான மல்லிகைப்பூ மாதிரி இட்லி தோசை எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாக அப்படி கட்டு மஸ்தா ரெண்டு நெஞ்சிலாம் அப்படி பொடப்பாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா உருண்டையாக போண்டாங்கோழி மாதிரி இருக்குது. அது ஆம்பளை பையனை அப்படி தான் இருக்கா, பொட்டை பிள்ளை அப்படி தான் இருக்குது. ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் அது வந்து இப்போ அந்த ஜங்க் ஃபுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அது வேனுக்குன்னு வாங்கி கொடுக்காங்களா, இல்லை அதை பிள்ளைங்க கரைச்சல் பண்ணுறதுனால வாங்கி கொடுக்காங்களா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி? இல்லை, இப்போ வந்து இப்போ போயிட்டுருக்க சமுதாயம் வந்து அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. டைரக்டரோட முதல் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறான்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். நம்ம டைரக்டரோட முதல் படத்தில் தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு இது சொல்லியிருப்பார். என்னைக்கு முத வாட்டர் கேனும் வாட்டர் பாக்கெட்டும் வந்துச்சோ அன்னைக்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்மை குறைவு வந்துட்டு, ஆண்மை குறைவு, கெட்டு போகாத தண்ணியை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. இது அழகா சொல்லியிருப்பாரு முதல் படத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த டெஸ்டிவ் பேபி மையம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ டெஸ்டிவ் பேபி அப்படிங்கிறது பேஷன் ஆகி போச்சு. 1 lakh 2 lakh டெஸ்டிவ் பேபி அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. ஆமாம், நம்ம நாம் இருவர் நமக்கு இருவர்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு நம்ம ஒரு 10th படிக்கிறதுனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் எங்கேயுமே இல்லையே, எல்லா இடத்துலையும் வம்சம் வாங்க வாங்கன்னு புள்ள பேக்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுறான். இந்த அந்நிய நாட்டுக்காரன் பண்ணக்கூடிய சதியில ரெண்டாவது இதை பேட்டியை பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னொரு விஷயமும் கேட்பான், ஏ சீனாவை விட இந்தியா தாண்டே இப்போ ஜனத்தொகையில் அதிகமாக போய்கிட்டு இருக்கு, நீ என்ன இப்போ பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளைங்க பெற மாட்டேங்கன்னு சொல்லி கேட்டான்னு கேட்பான். அப்படிலாம் கிடையாது, நம்ம பண்ணுற உணவு பழக்க வழக்க முறையை மாற்றி நம்ம உணவு பழக்க வழக்கம் மிக அருமையான உணவு பழக்க வழக்கம், அதெல்லாம் மாற்றி அமைத்து பீஸா பர்கர் ஃப்ரிங் ரோல் டக்கீலா அப்படின்னு எனத்தையா ஒன்று தின்னு இங்கே ஊதி இங்கே அமுங்கி எல்லாம் சோழியை முடிக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனிக்காரங்க பிளான் பண்ணுறாங்க.
நீங்கள் அதிலேருந்து விடுபடணும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சங்கரன்? ஒரே கருத்து தான் ஜி. நம்ம தமிழன் கலாச்சாரப்படி இட்லியை வந்து எவ்வளோ பெரிய அற்புதமான உணவுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இட்லி வந்து அதை அரைச்சி புளிக்க வச்சு நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லாத கொடுக்குற ஒரு உணவு இட்லி. அந்த இட்லிய மாதிரி உணவு வேற எங்கேயுமே கிடையாதுங்க. ஆனா இவனு பீஸா பர்கரு அது வந்து இந்த விளம்பரங்கள் வந்து ஆன்லைன் மோசடியில இதுவும் ஒண்ணு. இப்ப நம்ம மெதுவடைய பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆன்லைன்ல ஒரு பீஸா பர்கர்னு ஒன்னு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். நம்ம பிள்ளைகள் அதை பார்த்தோம்னா அதை தான் விரும்பும். கலரை வச்சு அதை வச்சு மயக்கி மக்களை வந்து திசை திருப்பி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தவிர்த்துறேன். இருக்கேன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பர்த்டே வந்துச்சுன்னா உடனே எல்லாம் கேஎஃப்சிக்கு படை எடுத்துறாங்க. அங்க போய் அவனுக்கு இவன் விட்டுற மாதிரி கேக் விட்டுற மாதிரி அங்க ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு அந்த ஃபார்மாலிட்டியை முடிச்ச பிறகு எல்லாம் ஆளுக்கு சிக்கன் பாப்கார்ன் அந்த என்னென்னமோ அது இருக்காது. எப்படி அது நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற சிக்கன் மாதிரிலாம் இல்லை. அந்த பையன் சொல்கிறேன், அங்கிள் நீங்கள் ஒரு சிக்கன் பாப்கார்ன் சாப்பிடுங்க அப்படிங்க. அது சாப்பிட்ற பிள்ளைகள்லாம் பார்த்தா இப்படி முழுசாக உருண்டையாக இருக்குது. எல்லா பிள்ளைகளுமே இப்படி உருண்டையாக தான் இருக்குது. அது ஒரு சேஃபாகவே இல்லை. அந்த உடல் கூறுகள் வந்து எங்கே கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு சரியாக தெரியல. வளர்ச்சி அதனுடைய வளர்ச்சி முறைகள் வந்து எங்கே கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு நல்ல பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் 10 to 5 பேருக்கு குழந்தைகள் வந்து செயற்கை முறையில் கருத்தரிக்கிறது தான் குழந்தைகள் பிறக்குங்கிற கட்டாய சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம அப்பா அம்மா நம்மளை பிறக்கும் போதுலாம் சிசேரியன்கிற ஒரு முறையே இருந்திருக்காது. கடையாமல் இன்னைக்கு சிசேரியன் மட்டும்தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியுது. காரணம் அந்நிய படையெடுப்பின் காரணமா வந்த இந்த ஃபுட் மாற்றம், உணவு பழக்க வழக்க மாற்றம், கலாச்சார மாற்றம். பகல்ல புள்ள தூங்குறான், நைட்டு புள்ள முழிச்சிருக்கான். நைட்டு தூங்கினா மட்டும்தான் கல்லீரல் கணையம்லாம் வேலை பார்க்கும். அவன் பகல் புள்ள தூங்கிட்டு நைட்டு புள்ள முழிச்சிருந்தா என்னத்தை செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி டாக்டர்ஸ் தான் நல்ல வருமானம். எல்லாமே வந்து டெஸ்ட் டியூப் பேபி 1 lakh 2 lakh கொடுத்தாச்சுன்னா பெண்களுக்கு அந்த இதை எடுத்து வச்சிடறாங்களா? அது அது அதே உற்பத்தி ஆகுதுங்க. டாக்டர்ஸ் நல்ல வருமானம் பார்க்காங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை எப்படி தப்பு தப்பாக வாழ்கிறோமோ அது வந்து அதிக அளவில் டாக்டர்களை வளர வைக்கும். டாக்டர்ல தான் இப்போ பெரிய பெரிய மருத்துவமனைகள் இல்லை. நல்ல டாக்டர்ஸ், எல்லா டாக்டர்ஸையும் சொல்லலை, நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க, நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து தப்பு தப்பான பழக்க வழக்கங்களால் அதிகமான டாக்டர்ஸ் பெரிய பெரிய மருத்துவமனைகள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவமனைகள்ல இந்த அரசாங்கத்தோட உயிர்காக்கும் சிகிச்சைக்கான அந்த காப்பீட்டு திட்டத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. எந்த மருத்துவமனையில் இப்போ தூத்துக்குடியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 2 மருத்துவமனையில் தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு எங்கள் அம்மாவுக்கே வந்து ஒரு அவசரம் சொல்லி போயிருக்கேன். போன இடத்துல அந்த அரசாங்கத்தே செல்லாதுங்க, அரசாங்க காப்பீட்டு திட்டம் செல்லாது, நாங்கள் அவங்க கூட டையப் வைக்கலைங்க. நான் அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன், அந்த டையப் வைக்காத உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு அரசாங்கத்து கூட அந்த இன்சூரன்ஸ் டையப் வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஏன் மருத்துவமனை அனுமதி கொடுக்குங்க? ரத்து பண்ண வேண்டியதானே. அதாவது அவன் சொல்கிறான், நீ அப்போ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும், அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டியதானே அப்படிங்க. ஒருத்தனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு நெஞ்சு வலின்னா பக்கத்தில் எந்த மருத்துவமனை இருக்குது அப்படி பார்த்தா போவானே தவிர பெரிய ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு பார்ப்பான். அதுக்குள்ளே அவன் பாதி ஆயிடுவான். கஷ்டப்பட்டவன் வந்து துட்டு இருக்கோ இல்லையோ பக்கத்தில் ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குது, ஆஸ்பத்திரிங்கிறது சேவை செய்யக்கூடிய இடம். ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பிஸ்னஸ், அவ்வளோ பிஸ்னஸ் ஐயோக்கித்தனம் பண்ணுறான். இதை கேட்குறதுக்கு ஒரு பயம் கிடையாது. சரி வாங்க சொல்லுங்கள், இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இப்படி நம்ம எதையாவது சொன்னால் நம்மளை மடக்கிறதுக்கு தான் சரியாக இருப்பாங்களே தவிர தன்னை திருத்திக்கணுங்கிறது யாரும் நிறுத்த மாட்டாங்க. இவரும் ஒவ்வொரு படத்துலையும் எதையாவது ஒரு கருத்தை சொல்லிடுன்னு நினைக்காரு என் டைரக்டர். கட்டாயமாக எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது ஒருத்தர் திருந்தினா கூட அவருக்கு வெற்றி தான். கட்டாயமாக என் படத்தில் என் டைரக்டர் எடுக்கிற இந்த கருத்துக்களை ஒருத்தர் திருந்தினா கூட எனக்கு வெற்றின்னு நினைப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்கிறான் சுந்தரங்கிறவன், என்ன செய்கிறான் அவன், என்ன படம் எடுக்கான், அவன் என்ன கருத்தை சொல்ல வரான். ஒரு 4 பேர் எதிர்ப்பை தெரிவி, ஒரு 4 பேர் ஆதரவு தெரிவி, அப்படின்னாலே அவருடைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிடும். இந்த படத்தை பாருங்க, வெற்றி பெற வைங்க. பெரிய பெரிய டைரக்டரு பெரிய பெரிய துட்டு போட்டு எடுத்தவன் படத்தை மட்டும் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. திரையில் போய் பாருங்கள் இந்த படத்தை, கண்டிப்பாக நிறைய நல்ல கருத்துக்கள் வரும்.